शांति की शक्ति से शांति जग में लानी है। शांति की शक्ति से शांति जग में लानी है। சங்கமயுக பிராமணன், ஆன்மீக முயற்சியாளன், அமிர்த வேளையிலிருந்து உறங்கும் வரை நான் பாபாவோடு அனைத்து உறவு முறைகளிலும் பாபாவோடே இருக்கிறேன். பாபாவின் அன்பின் போதையில் பாபாவோடு இருக்கிறேன். பாப் தாதா மதுபனில் வந்து கதைக்கிறார். நான் நேரடியாக பாப் தாதாவை காணுகிறேன். நான் தேவதை ஆத்மா, நான் சூக்ஷ்ம லோகத்தில் ஒளி சரீரம் கொண்டு பாப் தாதாவிடம் உரையாடுகிறேன். பாப் தாதாவின் அதி அழகான ஒளி வீசுகின்ற அவருடைய முகம் எனக்கு நினைவு வருகிறது. நான் ஒவ்வொரு அமிர்த வேளையிலும் சூக்ஷ்ம லோகத்தில் பாப் தாதாவை காணுகிறேன். பாப் தாதாவுடன் தேவதையாக இருந்து நான் பக்தர்களிடம் செல்லுகிறேன். அவர்களுக்கு சக்தியை கொடுக்கிறேன். பாப் தாதாவோடு இருந்து நான் ஓர் ஆத்மா, நாம் ஆன்மீக சக்தியாவே ஜோதி பிந்துவாக நான் உணர்வுள்ள சக்தி. நான் இந்த சரீரத்தை பிரிந்து என்னை நான் அனுபவம் செய்யும் போது நான் மரண அமைதியை பரப்புகிறேன். நான் ஆத்மா. நான் தேவ ஆத்மா ஆவேன். ஆஹா, நான் சிரித்து கொண்டு சொர்க்கத்தில் நான் கற்ப மாளிகையில் பிறக்கிறேன். என்னை சுற்றி ஆத்மாக்கள் சிரித்து வண்ணமே என்னை அணைத்துக் கொள்ளுகிறார்கள், எனது தாய் தந்தையர்கள். நான் அமரத்துவமான தேவ ஆத்மா. இந்த சொர்க்கத்தில், இந்த தங்க யுகத்தில் நான் வெளியே சென்று ஆஹா, இரு குருவிகள் என்னிடம் வந்து என் கைகளின் மேல் அமர்ந்து கொள்ளுகின்ற என்னை நோக்கி பாட்டு பாடுகின்றது.
நானே வணங்க தகுதி வாய்ந்த ஆத்மா. எனது விசேஷ தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் என் அருகே எனது கோவிலுக்கு வருகிறார்கள். நானே கற்ப கிரகத்தில் வீற்றிருக்கும் சிலையாவே. என்னை நோக்கி ஆத்மாக்கள் வரிசைக்கிரமமாக ஒரு கண பார்வைக்காக வரிசையாக கிடக்கின்றார்கள். ஆஹா, எனது ஒரு கண பார்வைக்காக என்னை வணங்குகிறார்கள், எனக்கு பூஜை செய்கிறார்கள். ஆஹா, என்னுடைய வாழாத விக்கிரகங்களை அலங்கரிக்கிறார்கள். ஆஹா, நான் வணங்க தகுதி வாய்ந்த ஆத்மா. ஓம் சாந்தி. பாப் தாதா சூக்ஷ்ம வதனத்திலிருந்து என்னை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். ஒளி வீசுகின்ற அவருடைய சரீரம் மிகவும் தெய்வீகமான பிரகாசமான ஒளியாக அவருடைய சரீரம் ஏற்படுகிறது. இந்த வாணி அவர் பிரகாசமான ஜோதியாகவே ஒளி சரீரம் கொண்டு வெள்ளை நிற பிரகாச தெய்வீக ஒளி சரீரமாக என் முன்னிலையில் வருகின்றார். சிவபாபா, வாக்தாதா என் முன்னிலையில் வந்துவிட்டார். அவருடைய முகம் மிகவும் பிரகாசம் வீசுகிறது. அவர் வந்த உடனேயே என்னை சுற்றியுள்ள எல்லா பகுதிகளும் ஒளி வீசுகின்ற பிரகாசமிக்க சூக்ஷ்ம வதனத்தை போன்று ஒளி வீசுகின்றது. வெள்ளை நிற ஒளி வீசுகின்ற வீடாக மாறிவிட்டது. ஒளி வெளிச்ச வீடாக என் வீட்டை காணுகிறேன். அவர் உடைய கண்களால் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நானும் பாப் தாதாவை அவருடைய தெய்வீகமான முகத்தை அவருடைய இரு கண்களையும் பார்த்த வண்ணமே இருக்கின்றேன். அவரின் கண்களில் இருந்து மிக பிரகாசமான ஒளி என் கண்ணில் போகின்றது. நான் பிரகாசம் வீசுகின்ற
இரு கண்களை பெற்றுவிட்டே என் கண்கள் அவரின் கண்களில் ஒளி மூலமாக தெய்வீக கண்களாக மாற்றிவிட்டார். என் நெற்றியின் மத்தியை பாப் தாதா அவரின் கைகளினால் தொடுகின்றார். நான் மௌனமாகிவிட்டே அவரின் தெய்வீக சக்தியால் என் சரீரம் ஒளிமயமாகிவிட்டது. அவரின் பவித்திரமான சக்தியால் நான் ஒளி வீசுகின்ற பவித்திரத்தின் சக்தி கொண்ட தேவதையாக மாறிவிட்டேன். பாப் தாதா என் தலை மீது அவருடைய கைகளை வைத்தார். அவரின் கைகளில் இருந்து அதிப்பிரகாசமான வெள்ளை நிறமான தூய்மையின் தெய்வீகமான ஒளி என் சரீரம் பூராக பரவுகிறது. மிகவும் பிரகாசமாக என் மூளை பகுதியை அடைகிறது. எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நான் மிகவும் மாஸ்டர் ஞானசூரியனாக ஸ்ரீ பாபா என்னை சுகமாக்குகிறார். அவரின் கைகளினால் என்னை அணைத்து விட்டார். அவரின் அன்பை நான் அனுபவம் செய்கிறேன். மீண்டும் சூக்ஷ்ம வதனத்திற்கு மேல் நோக்கி போகிறார். சூக்ஷ்ம வதனத்தில் போய் சேர்ந்து விட்டார். நானோ தெய்வீக ஒளி கிரீடம் கொண்ட தேவதையாக மாறிவிட்டேன்.